ஜூலை 4th ரொம்ப விசேஷமான ஸ்பெஷலான நாள் யூஎஸ்ல, யூஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு. ஸோ ஒரு செம்மையான இடத்துக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு போறேன் இன்னைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ்னு யூஎஸ்ல 41st பிரசிடென்டா இருந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தியில ரொம்ப அழகா இந்த மியூசியம் லைப்ரரியில காட்டுறாங்க. வாங்க பாக்கலாம். சிஸ்டர், ரெண்டு ஜார்ஜ் புஷ் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ அதில் இந்த ஜார்ஜ் புஷ் யாருன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ப்ரோ, ரெண்டு ஜார்ஜ் புஷ் இருக்காங்க ப்ரோ. அதாவது அப்பா ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ்ன்னு சொல்கிறவர் 41st பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு யூஎஸ்க்கு. அவரோட பையன் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து 43rd பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே, அப்பா பையன் ரெண்டு பேருமே பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க ப்ரோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜ் ஹெச் டபிள்யூ புஷ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் புஷ், அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இங்கே அழகாக காட்டியிருக்காங்க. வாங்க, என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னா, டெக்ஸஸ் ஸ்டேட்டில் காலேஜ் ஸ்டேஷன் ஒரு சிட்டி இருக்குது. அங்கே ஜார்ஜ் புஷ் லைப்ரரி ப்ளஸ் மியூசியம் அந்த ஒரு பில்டிங்கில் தான் இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க ஜூலை 4th. இந்த ஜார்ஜ் புஷ் லைப்ரரி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் ப்ரோ. ஏன்னா இங்கே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸு, செம்ம பெரிய லைப்ரரி, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக அதுவும் நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர்கள் யூஸ் பண்ண பல ஐட்டங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். அவர் யூஸ் பண்ண கார் முதற்கொண்டு அவருடைய திங்ஸு, அவரோட ஆஃபீஸ் செட்டப்பு, அவர் போயிட்டு வந்த ஃப்ளைட்டு, அவர் என்னெல்லாம் எப்படி இருந்திருக்கு, அவருடைய சீட் எப்படி இருக்கும், ஒயிட் ஹவுஸ் எப்படி இருக்கும், உள்ள என்ன மாதிரியெல்லாம் செட்டப் இருக்குது, எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங்டன் போயிட்டு ஒயிட் ஹவுஸ் பார்த்துட்டு வந்த ஒரு எஃபெக்ட் நமக்கு இங்கேருந்தே கிடைக்குது. இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்தப்புறமும் நிறைய ஸ்டால்ஸு, ஃபுட் ட்ரக்கு எல்லாமே பார்த்த எல்லா விஷயங்களுமே நீங்களும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். இது உங்கள் டிஆர்பி வின்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.
ஓ தேங்க்யூ, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. Thank you.
Okay, let's go.